கோவை மாநகரில் போக்குவரத்தை சீர் செய்வதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக சாலையை கடக்கக்கூடிய பெடஸ்ட்ரியன்ஸ் அவர்களுடைய வசதிக்காக அவர்களுக்கென்று சாலையை கடப்பதற்கு தனி நேரம் ஒதுக்கப்பட்டு ஏற்கனவே லட்சுமி மில் ஜங்ஷனில் இந்த வசதி ஏற்படுத்தப்பட்டிருந்தது. இன்று காந்திபுரம் கிராஸ்கட் ரோடு சிக்னலில் இந்த வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வசதியில் 25 செகண்ட் பெடஸ்ட்ரியன் கிராசிங்காக எக்ஸ்க்ளூசிவ் டைமிங், தனியாக டைம் கொடுத்துருக்குறோம். இந்த பெடஸ்ட்ரியன் கிராசிங் அப்போ மற்ற வாகனங்கள் எதுவுமே கிராஸ் ஆகாது. அதனால் சாலையை கடக்கக்கூடிய பொதுமக்கள் எந்தவித அச்சமும் இல்லாமல் பாதுகாப்பாக கடப்பதற்கு இது வசதியாக இருக்கும். கோவை மாநகரில் பெடஸ்ட்ரியனைசேஷன் ஆஃப் டிராஃபிக் என்ற பெயரில், அதாவது பாதசாரிகள் நடந்து செல்லக்கூடிய சிக்னலில் நடந்து செல்லக்கூடிய மக்களுக்கு உதவிகரமாக வசதியாக இருக்கக்கூடிய வகையிலேயே மொத்த டிராஃபிக்கையும் மாற்றுவது தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கையில் இது இரண்டாவது சிக்னல். இதுபோன்று மற்ற முக்கிய சிக்னல்களிலும் இந்த வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த காந்திபுரம் கிராஸ்கட் ரோடு சிக்னல் என்பது கோவை மாநகரில் அதிகமான மக்கள் சிக்னலை கடக்கக்கூடிய ஒரு சிக்னல். ஆகவே இந்த பகுதியில் முக்கியமாக திருவிழா நேரங்களில் இது மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றோம். கோயம்புத்தூர் பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஏற்கனவே வந்து நிறைய இடங்களில், முக்கியமாக நம்முடைய பார்டர்ஸ், அதே போல முக்கியமான இடங்களில் வாகன தணிக்கை நடந்துகிட்டு இருக்குது. ஏற்கனவே அது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும். அது தவிர இரவு ரோந்து எல்லா இடங்கள்லையும் அதிகாரிகள் 24 மணி நேரமும் ரோந்து பணியில் இருக்கிறது மாதிரி ரோந்து வாகனங்களும், அதே போல டைனமிக் வெஹிக்கிள் செக்கிங் அப்படின்னு சொல்லி வாகன தணிக்கை வேற வேற இடங்களில், ஒரே இடத்துல இல்லாமல் வேற வேற இடங்களில் மாற்றி பண்ணி போலீஸோட விசிபிலிட்டி அதிகப்படுத்துறதுக்கும் தொடர்ந்து சந்தேகப்படக்கூடிய வாகனங்களை வந்து தணிக்கை செய்வதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது முற்றிலும் தவறான தகவல். கண்டிப்பா நான் அந்த பேட்டியை பார்க்கல, பார்த்துட்டு உரிய நடவடிக்கை எடுக்கும். எங்களுக்கு அது மாதிரி எதுவும் தகவல் வரல, கண்டிப்பா என்னன்னு பாக்குறோம்.